பெண்ணண்டா உள்ளுக்கு போவோம். இந்த குகை அப்படியே உள்ளுக்கு போகுத. புலிக்கொடி பொறித்த சோழர்கள் சொல்லவே புல் அரிக்குது. புளியண்டா சோழர்கள் வாழ்ந்த இடமா இது இருக்கலாம். உள்ளுக்கு போய் பார்ப்போம் போங்க. இந்த பெரிய குகை சிவனுக்குரிய சிலை வச்சிருக்கேன். சிவ வழிபாடும் இங்கே இருந்திருக்கு. யாழ்ப்பாணம் குட்டி யாழ்ப்பாணத்துல நினைக்கிறேன். இங்கே பாருங்க எப்படி இருக்கிறேன்னு சொல்லி வேற வரையினா அடி வாங்காம பாருங்க. ஒரு இந்த பனை மரம் எப்படி இருக்கிற ரெண்டு கரையில் நல்ல வடிவா இருக்குது. தூக்கணாங்குருவி கூடுகள் இருக்குது பாருங்க, நல்ல வடிவாக இருக்குது. அதுக்கு கூடு கட்டி கொண்டிருக்குது. அங்கா இந்த மரம் முழுக்களும் கூடுதான். இங்கே இருந்து நான் இப்போ கிராப் பிடிச்சு தான் போய் கொண்டிருக்கிறேன். கிராப்புக்கு பேசியிருக்கிறேன். ஒரு குகைக்கும் போக போகிறேன். இங்கே இருந்து அப்படியே போக போகிறேன். அசல் யாழ்ப்பாணம் மாதிரி தான் கிடக்குது. அங்கங்கே பெண மரங்கள், அங்கங்கே மாமரங்கள். ஊருக்கு வந்த ஒரு உணர்வாகவே இருக்கு. இந்த மொழி தான் எனக்கு விளங்கல அவ்வளோ வந்தாலும் மட்டும்படி இங்கே மக்களும் அந்த வெங்கட வாழ்க்கை முறை தான். சோறு அரிசி நெல் அப்படி இப்படி தான் சமைக்கிறோம். மற்றது இவைக்கு வந்து பெணங்கள் அங்கே உற்பத்தி செய்கிறத தெரியாத சொல்லி காட்டிப்பட்டு வந்தேன். அதுக்கு பார்ப்போம் என்ன மாதிரி அடுத்த முறை செய்வி நம்ம நினைக்கிறேன். ஒரே பெணமரத்தை காட்டுறாங்க ஜோசிப்பீங்கள். ஆனால் இப்போ நான் காட்ட போகிற இடம் வந்து எங்கள் இடங்களில் கலுண்டா வழின்னு சொல்லுவோம். அவங்களோட யாழ்ப்பாணத்தில் வட்டுக்கோட்டையில் அந்த வழியில் இருக்கிற மாதிரி அந்த பெண மரங்கள் ரெண்டு கரையிலையும் இருக்குது. அதை தான் பார்க்க போகிறோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தோட்டம் தான் எப்படி இருக்குதாண்டு. வயல் வழி வீடுகள் நல்லா இருக்குது, பார்க்கவே நல்லா இருக்குது. ஏதோ உங்களோட கிராமங்களுக்குள்ளுக்கு போகிற மாதிரியே உணர்வாக இருக்குது. கிராமம்னு சொன்னாங்க மக்களின் வச்சு உள்ள தீவு வட்டுக்கோட்டை அது அது சொல்லி தெரியாது யாராலையும் அதுகளுக்கில். ஆனால் அந்த பொண்ணான கிராமத்துக்கு சுற்றி தெரிஞ்ச ஞாபகம் வேறு தெரிஞ்சால வேறுங்கோ அப்பா மேல தோட்டம் கோயில் இடம் இருக்குது. உண்மையிலே இது ஒரு நல்ல இடம் சொல்லி வேலை இல்லை. இப்போ பாருங்கோ வாய்க்கால் கரையிலையும் பேர மரம் நிற்குது. அப்படி நல்ல வரிசையாக அடிச்சிருக்கிறான். அது உணவகம் போல. ஆ ஹலோ, இந்த கரண்ட் கரையில் நல்ல வடிவாக இருக்குது. பேர மரம் அப்படி ஏதோ இப்போ தான் கொண்டு வந்து நட்டு வச்ச மாதிரி கிடக்கு. ஆனால் பார்க்க முதலே நட்ட மாதிரி தான் கிடக்குது. உண்மையில் ஒரு வித்தியாசமானது தானே. தோட்டம் நூறு பெனைக்கு மேல நிக்கும் தொடர்ச்சியா எங்கள் இடங்கள்ல இருக்க மாதிரி நீங்க வந்து பெனமர காடன்னே சொல்லலாம். அவ்வளவுக்கு நிக்குது. இதா பாருங்க அப்படியே தொடர்ச்சியா பெனமரங்கள் அங்க மட்டும் இருக்குது. கூடுதலான பெனமரத்துல இப்பவே நொங்கு காய்ச்சிருக்குது. ஜல் பக்கம் பாத்தீங்கன்னா அப்படியே தோட்டம் இருக்குது. இங்க பாருங்க பெனம்பழம் என்ன நொங்கு காய்ச்சிருக்குது. இதில் பெனம்பழம் சம்மந்தமான கடை இருக்குது. ஆனால் வந்து பூட்டி இருக்கேன். இங்கே பாருங்க இந்த மூங்கில வட்டி நெல் போட்டு வச்சுக்கோங்க. ரெண்டு பெனமரத்தில் நொங்கு காய்ச்சிருக்கு. இதில் உண்டு இஞ்சாலே உண்டு அங்கால. அதில் பார்த்திங்கன்னா மாடு புல் மேய்ஞ்சி கொண்டிருக்குது. பார்த்திங்களா வரிசைக்கு பெனமரம் நிற்குது. பச்சை பசையில இருக்குது. அதுல பாத்தீங்கன்னா பெனம்பழ ஜூஸ் கடை இருக்குது. இந்த அதே கருப்பாணி எந்த இடம் பார்த்தாலும் திரும்பினாலும் பெனமரமாக இருக்குது. இந்த கிராமம் இந்த மாவட்டம் வந்து பெனமரத்துக்கே பிரபலம் போல. ஒரு நல்ல வீடு பாருங்க. மாமரம் பெல்லா தென்னமா சொல்லி வேலை இல்லைன்னா அவ்வளோதுக்கு நல்ல சிறப்பாக இருக்குது. இந்த இடம்
அதில் பாருங்க ஒரு பெல்லாக்காண்டு புளிய மரம் கூட நிற்கிது. பேன மரம் வாய்க்காலம் இருக்குது உங்களுக்கு. உங்களை தரமாக நடந்தால பேன மரம் உழைச்சிருக்குது. நட்டுருக்கணும் போல சில மரத்தை விட்டு வச்சிருக்கிறான். நான் போய் கொண்டிருக்கிறத ஒரு விவசாய கிராமம். ஆக்கள் ஓய்வு எடுக்கிறதுக்கான்னு சொல்லி ஒரு விடம் இங்கே உழுது வச்சிருக்கேன் இந்த இடத்துல. பாருங்க இந்த பனைமரம் எப்படி இருக்கிறது, ரெண்டு கரையில் நல்ல வடிவா இருக்குது. பாத்தீங்களாண்ணே பனைமர காடு, ஆனால் ரோட்டு இந்த ரெண்டு கரையிலையும் இப்படி முளைச்சிருக்குதாண்டு. முளைச்சதோ இல்லாடி வேறு நட்டு வைக்கவே தெரியல. இவர் எனக்கு சொன்ன பதில் என்னன்னு சொன்னால், இந்த ரெண்டு கரையிலையும் வந்து கூடுதலாக 30 வருஷத்துக்கு முன்னமே வச்சுட்டு நம்ம மரங்கள், அதனால் இப்படி வளர்ந்துருக்காங்க சொல்லி சொன்னவன். இங்கேயும் பாருங்க கல் இறக்குற கூட. இது வந்து பெண் பனை, பெண் பனை கேக்கும் ஆண் பனை பூக்கும். இந்தா அப்படியே வந்த வழி எப்படி இருக்குதாண்டு. இந்த அதில் வாங்க வைக்கோல், வைக்கோல் கும்பி இருக்குது தெரியுதானே. அதில் ஆக்கண்ட வீடு தாய்லாண்டில் பனைமர காட்டுக்கு முன்னு குனிக்கிற யாழ்ப்பாணம் குட்டி யாழ்ப்பாணத்துலாம் நிற்கிறேன். இங்கே பாருங்க எப்படி இருக்கிறான்னு சொல்லி சொல்லி வேலை இல்லை. உண்மையில் தரமாக இருக்குது. ஓகே இதில் இப்போ ஏறி பார்ப்போம் எப்படி இருக்குமாண்டு. பணம் பழம், ஆனா இது காஞ்சி போட்டது போல பழுக்கிறதுக்காண்டிதான் விட்டுருங்கினம். இப்ப பச்சையா இருக்குது. சாப்பிட்டு பாப்போம் வாங்க. உண்மையில நல்லா இருக்கு. வாழ்ந்திருக்கலாம்னு சொல்லி நம்பப்படுற ஒரு குகைக்கு போறோம். போய் உள்ளுக்குள்ள அங்க வேணுமா போற வழி எல்லாம் தண்ணி குடிக்கிறது வச்சிருக்கலாம். கவுலோங் கே பெச்சாபுரி இந்த பேர்ல இருக்க குகைக்கு தான் போக போறேன். இந்த குகைக்கு நீங்கள் போகணுமெண்டா பேங்காக்ல இருந்து பெச்சாபுரிக்கு ட்ரெயின் அல்லது பஸ் அல்லது மினி வேன் இருக்கு, அதை எடுத்துட்டு அங்கே இருந்து
பெச்சாபுரியிலேருந்து கிராப் பிடிச்சு சரி டாக்ஸி பிடிச்சும் பெறலாம். இப்போ ரெண்டா இந்த பெச்சாபுரியை பற்றி இதில் அதில் வரலாறோ அதை போட்டிருக்கேன் பாருங்கோ. ஏனண்டா இப்போ நான் போகிற இடத்துல வந்து புத்தட்ட கா நல்ல ஏற்றத்துலான் இருக்குது. நல்லா வடிவான இடம் பாருங்கோ. எங்கே போன பாதையை காணையில் அட போய் கீடா போகுது. இங்கே பாருங்கோ மேலே குள்ளுக்கு தான் கூக. நல்ல ரக்கத்துலான் இருக்குதே. என்ற கடவுளை இங்கே பாருங்கோ. இதுதான் அந்த குகை. இந்த குகைக்குள்ளுக்கு தான் போய் பார்க்க போகிறோம். இதான் பெரிய குகை இந்த பாருங்கோ. மேலேருந்து வரைக்க மேலே போகிற மாதிரி தான் கிடந்தது. திடீரெனு கீழே இறங்கி போடுது. ஏன்டா இந்த குகை வந்து முழுக்க முழுக்க ஒரு கோரை உள்ளுக்க ஒன்றுமே இல்லை. எல்லாத்தையும் கோதி விட்ட மாதிரி கிடக்குது. எல்லாம் ரங்கு இனம் பாருங்கோ. ரங்கி ரங்கி இறங்கினா எந்த பெரிய குகை. புத்தட்ட சிலையில் இருக்குது. வவ்வால்ன்ற சத்தம் கேட்குது. இந்த பெரிய குகை இங்கே பாருங்கோ. வேணுங்க அரசர் காலத்திலே இதெல்லாம் வச்சுட்டு நம்ம இந்த சிலை வந்து இதுக்கு பெயிண்ட் அடிச்சிருக்கீங்க முறிஞ்சு ஓட்டுது. இது என்ன இது இதுக்கெல்லாம் புத்தட்ட கால் தடத்தை வந்து அப்படி எடுத்திருக்கேன் பாருங்க. ஏனண்டா இங்கே வந்து புத்தர் வந்துட்டு போனதுக்குரிய அடையாளம் இருக்குதான். 3, 6, 9 புத்தர் சிலை இருக்குது. அந்த புத்தர் சிலைக்கு பின்னுக்கு அந்த குகை அப்படியே உள்ளுக்கு போகுது. இங்கே பாருங்க அப்படியே வந்து பெண்ணண்டா உள்ளுக்கு போவோம். இந்த குகை அப்படியே உள்ளுக்கு போகுதே. வழுக்கும் கவனமாக அடையாளம் இருக்குது. ஆட்டியோ சில்லியோ இல்லை அடுத்து ஆட்டி வச்சுருக்கீங்க நம்ம தெரியல. இந்த பாருங்க வல்வெட்டுத்துறையிலேயும் ஒரு குகை இருக்குது. ஆனால் அது இந்த அளவு குறைவாக இருக்குது. இங்கே பிள்ளையாட்ட சில யானை யானை இந்த உருவத்தை வந்து அப்படியே அப்படி செதுக்கி இருக்கணும்ண்டு. இதில் ரெண்டு சிலை இருக்குது. இங்கே பாருங்க இதில் கொஞ்சம் 4 புத்தர் சிலை இருக்குது. வவ்வால் சதங்க இருக்குது. இங்கே பாருங்க நிறைய வவ்வால் இருக்குது. இப்போ ஃப்ளாஷ் அடித்தா ஓடிவி நம்ம சத்தம் கேட்குது தானே உங்களுக்கு. இப்போ அந்த இடத்துக்கு போய் பார்ப்போம். இங்கே ஒரு இடம் இருக்குது பாருங்க. இதுலேயும் வந்து ஆட்டியோ சிலை இருக்குது. வேற ரெண்டே தெரியல. கொஞ்சம் ஆக்கள் வந்து கொண்டிருக்கீங்க பாருங்க. இந்த வழுக்குமாம் இந்த இடம் இங்கே பாருங்கோ. இதில் ஒரு தனியாக தூண் ஒன்று கிடக்குது. இங்கே சுண்ணாம்பு தூண் போல தூண் மாதிரி தான் கிடக்குது. அதுலேயுமே ஏதோ செதுக்கி இருக்கிறமோ அது தானாகவே அப்படி வந்திருக்கு தெரியலை. இங்கே பாருங்க இது இன்னும் போட்டிருக்கிறேன். இந்த தூணை பாருங்கள் அப்படி இருக்குதாண்டு. தூண் இல்லை இது வந்து என்னென்ன தெரியலை. வித்தியாசமாக இருக்குது. எல்லாமே இயற்கையாகவே உருவாகினது. மேலே வேறுங்கோ ஒவ்வொரு கூடும். இங்கே பாருங்க இப்போ 1 மணி நேரம் தலையில் அவ்வளோ இல்லாமண்ட மாதிரி இருக்கிறார். பெரிய குகைக்கு வந்துட்டோம். அந்த காலத்தில் அரசர் மேலே எல்லாம் இப்படியா அந்த குகைக்குள்ளுக்கு தான் நொடிச்சு நின்றுவேன். மரம் நாகத்தில் புத்தர் இருக்கிற மாதிரி. நயனாதீபில் வந்து நாகதீபம் என்ற பேரில் ஒரு விகாரம் இருக்குது. இங்கெல்லாம் பாருங்க இது ஒரு இயற்கையாகவே அமைஞ்ச ஒரு நல்ல வடிவான ஒரு வடிவம்.
இந்த அதுக்குள்ள பாருங்க சின்ன ஒரு கூரை அவளுக்கு போகுது. இங்கே பாருங்க புத்தருக்குரிய சிலை இருக்குது. என்ன இது, ஒரு நீர் தொட்டி மாதிரி செய்து வச்சிருக்கணும். அதுக்கு பக்கத்துல எல்லாம் நிறைய சிலை இருக்குது பாருங்க. புத்தருக்கு வாழ்க்கை தானே. இங்கே பாருங்க இந்த சுண்ணாம்பு பாறை எப்படி எல்லாம் வளர்ந்துருக்குது. நீங்கள் பாருங்க இயற்கை என்ற கொடைக்கு அளவே இல்லை, அதோட வந்து எல்லையும் இல்லை. வீரர் குரங்கு, குரங்கு மனிதர் பெயிண்ட் அடிச்சிருக்கேன், தங்கம் முறிஞ்சு ஓடுது. புத்தர் கையில் காசு வச்சிருக்கேன். உண்மையில் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் என்னென்னா, புத்தர் வந்து இந்த விதமான ஒரு அதாவது இந்த விதமான சுக போகங்களையும் விரும்பாமல் தான் அவர் வந்து தன்னை சொந்த நாட்டை விட்டே வலிக்கிட்டு வழியால் துறவியாக போனவர். ஆனால் அவருக்கு இப்படியான காசுகளை போட்டிருக்கிறோமே, சரி பரவாயில்லை, அது அவரவே இந்த விருப்பம். இங்கே பாருங்க இதில் ஒரு துறவின்ற சில இருக்குது. பெயிண்டெல்லாம் முறிஞ்சு போட்டு வேறு வேறு இஞ்சாலயம் இருக்குது. பக்கத்தில் போக என்ன மட்டும் போட்டிருக்கணும். இதோ எல்லாம் குளுக்குறா பாருங்க. இந்த குலுக்கி போட்டு எடுத்து பார்க்குறது என்ன வருமண்டு. அப்படியே போய் பார்ப்போம். இங்கே பாருங்க இதில் சின்ன விகாரை உண்டு, வித்தியாசமான வடிவமைப்பான. 1910 ஆண்டில் எடுத்த ஃபோட்டோ ஒன்று இருக்குது. இந்த விகாரை அப்போவே கட்டி போட்டினமாம், புதுசாக கட்டியிருக்கணும். இது வந்து பழைய விகாரை. இந்த விகாரை இந்த வடிவமைப்பை பாருங்க எப்படி இருக்குதுண்டு. அவன் அரசர் காலத்து வடிவமைப்பில் இருக்குது. இதில் வந்து பூச்சொண்டு சாம்பிராணி, இதில் இதெல்லாம் வச்சு விற்கிற மனுதிரி, புத்தட்ட சில, பிள்ளையார், ரெண்டு தெரிய டிராகன். இவன் நாட்டில் ஹலோ பாருங்க ஒரு ஒரு விதமான சிலைகள் அது கல்விக்கணும். இதில் இதெல்லாம் வழுதிருக்கணும் பாருங்க. புத்தட்ட ஸ்லோகங்கள் போட்டு, அதாவது புத்தர் என்னென்ன சொன்னவர்னு சொல்லி. புத்தர் மோதிரம் எல்லாம் பித்தளை மோதிரம், எலக்ட்ரிசிட்டிக்கு டொனேட் பண்ணிட்டான். பின்னும் சிலையில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு புத்தர் சிலை இருக்குது. புத்தர்னே ஓ ரோவி இருக்கிறார் பாருங்க. அவர்கிட்ட கும்பிட போயினோம். இங்கே பாருங்க பெரிய குகை தானே. இந்த குகையை பாருங்க மேலே போக போக வித்தியாசமான குகை. ஏதோ அந்த காலத்தில் கடலுக்குள்ள இந்த ஒரு இடம் மாதிரி இது இருக்குது. இந்த அந்த அந்த பாறைகளை பாருங்க, தலை சுற்றுது பாருங்க மேலே பார்க்கவே எப்படி இருக்குதாண்டு. இதில் பார்க்க அப்படித்தான் இருக்குது, அங்கால போகுது அப்படியே. இந்த இடத்தின் வரலாறு போட்டிருக்கிறோம்.
எப்பங்க குரங்க காலையில் இல்லைவா தங்கா நிற்குது. புத்தட்ட சிலையை வச்சுருக்கினேன், அதுக்குள்ளே பாருங்க புளித்தோல் படைத்த ஒரு சன்னியாசின் உருவச்சில் இருக்குது. இவர் அறிவர் இவரங்கடைய அகலாரவாக தான் இருக்கணும். 2000 அகத்தியர் முனிவர் அப்படியே நாளாக இருக்கும் பாருங்க, இப்படியெல்லாம் வச்சுருக்கணும்ண்டு. புத்தட்ட சீடராம் அதாவது வந்து மொங்காம், ஆனால் பாருங்க அவர்கிட்ட தடி இருக்குதாக்கும் கையில், அவர் பிடிச்சி நடக்கிறதுக்குரிய கூடுதலான துறவி மாதிரி இப்படித்தான் இருப்பினோம். பெங்கடத்தில் வந்து சித்தர் மாதிரி வே டைம் இப்படி இருக்கணும் போல. இங்கே பாருங்க பிள்ளையார் குதிரை யானை புலி எல்லாம் புத்தர் பக்கத்தில் இருக்கணும். எடுத்தால சூரிய ஒளி வந்து கொண்டே இருக்குது பாருங்கோ, மத்திய நேரம் கூடுதலாக இந்த இடத்துக்கு வாராக்கள். இந்த இடத்துல இருந்து நீங்கள் முழு வடகையும் பார்க்கணும்னு சொன்னால் மத்திய நேரம் வந்தால் தான் சரியாக இருக்கும். இதுவும் சரியான நேரம் தான், அதான் பின்னேரம் 3 மணிக்கு இடையில வரவானும் சூரியன் வந்து மறைகிறதுக்கு இடையில பாருங்க எல்லோரும் போட்டு அடிக்கணும். இந்த சூரிய வெளிச்சம் பாரதே இந்த இடத்தால தான். அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு பாறைகள் எல்லாம் இருக்குது. இப்போ என்னென்னா இந்த குகைக்குள்ளுக்கு போகிறோம் பாருங்க, இருட்டாக கிடக்கு பாருங்க, பயங்கரமாக கிடக்குது. ஆனால் இதுக்குலேயும் புத்தர் வந்துட்டு போனவர் நானே சொல்லவே இல்லை. மேலே இருக்க அந்த பாறை வந்து நிலத்தோட முட்டி இருக்குது. இது வந்து சுண்ணாம்பு பாறை தான், நல்ல வைரமாயிருக்கானே வளருது. இப்போ பாருங்க வளர்ந்து கொண்டே இருக்குது இந்த பாறை. எங்களோட நெடுந்தீவில் வந்து வளரும் கல் மாதிரி இங்கேயும் இருக்குது. இது எந்த பெரிய பாறை பாருங்க, மழை வந்தால் அவ்வளவுமான பார்க்கவே தான் சுற்றுது. பாருங்க நம்ம வந்த பாதை சூரிய வெளிச்சம் வாடுறது பாருங்க, அப்புறம் பார்த்து தெரியுது அந்த கதிர் எல்லாம் உள்ளுக்கு வாடுறது. இந்த பாருங்க குகை இது எப்படி இருக்குதுண்டு. இந்த பாருங்க நின்று கடவுளே, இது மேலே போகிற பாதை. இல்லை போயிட்டு வருவோம், போய் பார்த்து கொண்டு வருவோம், வாங்குவேன். வந்து நாங்கள் குகைக்குள்ளுக்கு வந்துட்டோம். இனிமேலே இது ஒரு நல்லா இருக்குது பார்க்க. எனக்கு இந்த தாடி வச்சவை உருத்ராட்சம் வச்சவை எல்லாமே ரெண்டும் எனக்கு தெரிய வேணும். ஏண்டா இதில் உங்களுக்கு ஒரு ஆளை காட்ட போகிறேன். நேரன்னு சொன்னால் சிவபெருமானுக்குரிய சந்நிதி இருக்குது. பொலி இங்கே பார்த்தீங்களோ மேலே இருக்கிறது புத்தர் போல, கீழே சிவனுக்குரிய சிலை வச்சிருக்கேன். சிவ வழிபாடும் இங்கே இருந்திருக்குது பார்த்தீங்களோ. அதாவது சோழர்கள் அவையெல்லாம் இந்த புலி, இந்த சோழர்கள் இந்த கொடியெல்லாம் இந்த புலி இருக்கிறது, புலிக்கொடி பொறுத்த சோழர்கள் என்று தெரியும் நானே. அந்த சொல்லவே புல் அரிக்குது புலி என்ற. இந்த பாருங்க சிவனுக்கு புலி, புலி வாகனத்தை வச்சிருக்கினான். புத்தருக்கு யானை, சோழர்களின் அடையாளத்தால் இந்த புலி வாகனம் உள்ளுக்கு வந்திருக்கன்றதான் என்னுடைய கணிப்பு. தெரிஞ்சாக்க சொல்லுங்க, இந்த குகைக்கும் சோழர்களுக்கும் நிறையவே தொடர்பு இருக்கணும். புத்தருக்கும் சோழருக்கும் தொடர்புக்கோ தெரியல, ஆனால் குகைக்கும் சோழர்களுக்கும் கட்டாயமாக தொடர்பு இருக்கணும். ஏனென்றால் சோழர்கள் எல்லாம் தாயிரண்ட ஆட்சி செய்தாக்கள். மேலே போகுது பாருங்கோ. பின்னேரம் 5 மணியோடு இந்த குகை வந்து பூட்டி போடுவினோம். ஏனென்றால் 5 மணிக்கு பிறகு ஒவ்வால் நடமாட்டம் கூடவாக இருக்கும், பாதுகாப்பும் குறைவு. இது மேலே போகலாது, பூட்டி வச்சிருக்கிறோம் பாருங்கோ. எந்த உயரத்தில் நிற்கிறேன், மேலே உச்சியில் நிற்கிறேன், கீழாலும் இப்போ மேலே வந்திருக்கிறேன். மேலே நடந்து போகணும் என்றோ இங்கே பாருங்க. டெட் கோட் இன் தாய்லாண்ட் யூ ஓகே ஓகே குளோத் குளோத் பார்த்தீங்கன்னு சொன்னால் தாய்லாண்டிலிருந்து ஒரு குகைக்குள்ளு தான் நிற்கிறேன். இந்த குகைக்கும் சோழர்களுக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். காரணம் ரெண்டா பார்த்தீங்கன்னா புலி இந்த உருவா மற்றது வந்து சிவபெருமான். சிவரெண்டாலே அந்த காலத்தில் வந்து சோழர்கள் தான் சொல்லலாம். மற்ற புலித்தோல் எப்படியான அடையாளங்களும் இருக்குன்னு பாருங்கோ. எங்கே பார்த்தாலும் புலிகளின் அடையாளமும் சோழர்களின் அடையாளமும் கோயில் அடையாளமும் இருக்கும். இதை பார்த்து இந்த கோயில் வந்து புத்தத்தை கால அடையாளம் பட்டவரிடமாக இருக்குதாங்கன்னு சொல்லி இந்த வரலாறு சொல்லுது. இப்போ பார்ப்போம் என்ன மாதிரி வந்து இன்னும் இதுக்கு தான் நம்ம மேலே போய் பார்க்கல. பார்த்தா என்னன்னு சொன்னால் உடைஞ்சிருக்கு அந்த பக்கம். இதான் பெரிய புகை. நீங்கள் இங்கே வரவணும்னு சொன்னால் 5 மணிக்கு முதல் வாங்க. பின்னேரம் 5 மணிக்கு முதலும் விடிய 9 மணிக்கு பிறகும் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். சரியோ வேறு வந்து தாய்லாந்து கதை அளவு தாய்லாந்து சுத்தியா.
தாய்லாந்துல இருக்கிறவர் இவர் என்னன்னு சொன்னா யூ ஹவ் ஆர் யூ பேங்க் ஐ பேங்க் நன்றி திருப்பீங்களானே வந்தாச்சு சுத்தி பாருங்க.